அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதி வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பஅத் அர்மியான ஜம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக அருமையான நேயர் பெருமக்களே இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது யாருக்கும் சைக்கினை காட்ட வேண்டாம் நபிகல் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் கூறியதாக அபு ஹுரெராஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் லா ார் சல்லாஹ் அலைவசல்லாம் அன்பர்கள் கூறுவார்கள் யாரேனும் ஒரு சகோதரர் பிற சகோதரிடத்திலே ஆயுதங்களை கொண்டு சைக்கினை காட்ட வேண்டாம் என்று கூறுகிறார்கள் ஏனென்று சொன்னால் அப்படி எந்த ஒரு மனிதன் ஆயுதத்தையால் சைக்கினை காட்டி விளையாட்டாகவோ சீரியஸாகவோ அவன் அப்படி கூறுகிறான் என்று சொன்னால் அது ஷைத்தானுடைய செயல் இஷாரா காண்பிப்பது என்பது வேறு நல்ல விஷயங்களுக்காக வேண்டி சைக்கிளை காட்டுவாங்கள்ல அது வேற விஷயம் பிரச்சனை இல்லை ஆனால் ஆயுதத்தை கொண்டு விளையாட்டுக்கு கூட நீங்கள் என்ன செய்யாதீங்க சைக்கினை காட்டாதீர்கள் அப்படி சைக்கிளை காட்டி விளையாடுகிற பொழுது அது விபரீதமாக மாறிவிட்டால் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கக்கூடும் ஆகையினால்தான் நபிகல் நாயம் சல்லல்லா அலிசலமான் அவர்கள் சொல்வார்கள் அதற்கு தண்டனையாக நரகத்தில் விழுந்துவிடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் எந்த ஒரு மனிதன் விளையாட்டாக ஆயுதத்தை கொண்டு சைக்கிளை காட்டி அதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு அந்த ஆயுதத்தால் ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த காயம் ஏற்பட்ட தண்டனையாக நரகத்தில் விழுந்துவிடக்கூடிய ஒரு நிலையை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் தான் ரவீல் நாயம் சல்லா அல்லாமன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில பிள்ளைங்களை பார்க்கலாம் சாப்பிடக்கூடிய ஸ்பூனை வச்சு கூட கூட என்ன செய்வாங்களாம் அப்படியே சண்டை போடுற மாதிரி விளையாட்டு காட்டக்கூடிய ஒரு இலையை பார்க்குறோம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள் கத்திரிக்கக்கூடிய அந்த கத்தி சின்ன கத்தி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வச்சுக்கொண்டு விளையாட்டு காட்டக்கூடிய நிலை இப்போ உடம்புல காயங்களை ஏற்படுத்தி மிகுந்த விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த பொருட்களை கொண்டு நீங்கள் சைக்கினை காட்டாதீர்கள் அப்படி சைக்கினை காட்டி நீங்கள் விளையாட்டாக அதை கருதினாலும் கூட அது ஷைத்தானுடைய செயல் என்று நபிகள் நாயம் சல்லாது அலி சலாமான் அவர்கள் கூறுவார்கள் இன்னைக்கு அந்த பழக்கம் அதிகமான பிள்ளைகள்ல இருந்துல இருக்கு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு கொண்டு வாலிப பிள்ளைகள் வரை அது எனதை யதார்த்தமாக அதை செய்து வருகிறார்கள் அது ஏதேனும் ஒரு சமயத்தில் காயங்களை ஏற்படுத்தி விட்டால் அது கத்தியினாலோ அல்லது கை கரண்டியினாலோ அல்லது வேறு ஏதாவது சின்ன சின்ன சமையல் பாத்திர பொருட்களை கொண்டோ விளையாட்டாக காட்டி அதன் மூலமாக இன்னும் பிற நபருக்கு காயம் ஏற்பட்டு விட்டாது என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது எவ்வளவு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தி வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய மனதை குழப்பக்கூடிய அளவிற்கு அத்தகைய காரியம் நடந்து விடுகிறது ஆகையினால் தான் விகல்நாயகம் சல்லல்லாக அழகி அவர்கள் சொல்லுவார்கள் விளையாட்டுக்கு கூட அத்தகைய பொருட்களை கொண்டு நீங்கள் சைக்கினை காட்டாதீர்கள் அதனுடைய விளைவு மிகப்பெரியதாக இருக்கிறது அப்படி ஏதேனும் ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அது நரகத்தை போய் சேர்த்து விடக்கூடியதாக இருக்கிறது அதனால் விளையாட்டு தான் விளையாட்டுக்காக வேண்டி சில பிள்ளைங்களை பார்க்கலாம் கிரிக்கெட் விளையாட போயிருப்பாங்க அந்த கிரிக்கெட் விளையாடக்கூடிய அந்த கிரிக்கெட் பேட்டை கொண்டோ அந்த அந்த ஸ்டெம்பு அந்த கம்பை கொண்டோ சும்மா அடித்து அடித்து விளையாடுவாங்க அந்த அடித்து அடித்து விளையாடக்கூடிய அந்த விளையாட்டில் யாராவது மண்டையை உடைச்சிடுறது மண்டையை உடச்சி அதை கைகாலில் அடிபட்டு அதன் மூலமாக விளைவுகள் ஏற்பட்டு இரண்டு குடும்பத்தாருக்கு மத்தியில் ஏதாவது ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அவர்களுக்குள் பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அது தள்ளுவிடுகிறது சில நேரங்களில் உயிர் சேதமும் ஏற்பட்டு விடுகிறது ஆகையினால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆகையினால் தான் நபீன் லாய் சல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள் இரவு தூங்கச் செல்கிற பொழுது வீட்டில் என்ன செய்யணுமா சமையலுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அடுப்பு அது பிறகு அடுப்பாக இருந்தாலும் சரி கேஸ் அடுப்பாக இருந்தாலும் சரி எந்த அடுப்பாக இருந்தாலும் என்ன செய்யணுமா அதை முறையாக அமர்த்தி விட்டு தான் படுக்கணுமா நம்ம கேஸ் அடுப்பு அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறோம் அந்த அடுப்பில் இருக்கக்கூடிய ஆன் ஆஃபை மட்டும் அமர்த்துவது என்பது சாத்தியம் அல்ல கீழே இருக்கக்கூடிய அந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம மெயின் ஆஃப் பண்ணி விடணுமா நைட்டு படுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆகையினால் சில பொருட்களால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அதேபோன்று நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களை கொண்டு பிறருக்கு ஆபத்துகள் ஏற்படுவதை கொண்டு விட்டும் நீங்கள் பாதுகாப்பை தேடிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாக வளைவசல்லமன் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் இன்றைக்கி வீடுகளில் சில நேரங்களில் பார்க்கிற பொழுது நம்ம வீட்டில் உள்ள தேவையில்லாத பொருள்களை கொண்டு வந்து வாசலில் வச்சுருவாங்க அப்படி வாசலில் வைக்கிற பொழுது அருகில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது நடந்துச்சென்றால் தடுத்து கீழே விடக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் தடுக்கி கீழே விடக்கூடிய நிலையை பார்க்குறோம் அடிபட்டு உடனே அவங்க வீட்டில் வந்து சண்டை போடுவாங்க ஏன் இந்த பொருளை இங்கே வேறு இடத்துல வைக்க மாட்டீங்களான்னு ஆகையினால் நாம் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள்களை கொண்டு விளையாட்டுக்கு கூட அந்த பொருட்களைக் கொண்டு நீங்கள் சைக்கிளை காட்டி விளையாடாதீர்கள் அதன் மூலமாக விபரீதங்கள் ஏற்படக்கூடும் அதேபோன்று ஆபத்துகளை தரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை மறைமுகமான இடத்திலே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று நபீர் நாயம் சல்லல்லாஹூ அலைவாசல்லாமன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினால் விளையாட்டுக்கு கூட நாம் உயிர் சேதம் ஏற்படக்கூடிய பொருட்களை பயன்படுத்தாமல் பாதுகாப்போடு இருந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இன்ஷா மீண்டும் நாளை சந்திப்போம்